நீலவள்ளி பகுதி 10 வீட்டுக்குள். நள்ளிரவில் வந்த அந்த புறவி வீரன் யார் என்பது புதர்களில் மறைந்திருந்த அனைவருக்குமே தெரிந்திருந்ததால் அனைவரும் ஆச்சரியத்தின் வசப்பட்டு அடுத்து என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அடுத்து நடந்தது அவன் வந்ததை விட விசித்திரமாக இருந்தது. காயல் ராஜ பிரதிநிதி அந்த இருட்டில் திருடன் போல் அங்கு எதற்காக வந்தார் என்பதை உக்கிரன் முதலானோர் உள்ளத்துள் சர்ச்சை செய்து கொண்டிருந்த சமயத்தில் உள்ளிருந்து ஒரு தீபம் வந்ததும், தீபத்தையும் ஒரு சிறு மூட்டையையும் ஏந்தி வந்த ஒருவன் வந்ததையும், அப்படி ஏந்தி வந்தவன் காத்தன் என்பதையும் கண்ட நீலவள்ளி கோபத்துடன் துடித்து எழுந்திருக்க முயன்றாள். அவள் தோலை பிடித்தழுத்தி பழையபடி உட்கார வைத்தான் வீரநாராயணன். ஒரு கையில் தீபத்தை பிடித்திருந்த காத்தன் இன்னொரு கையில் இருந்த மூட்டையை காயல் பிரதிநிதியிடம் கொடுத்தான். காயல் பிரதிநிதி அந்த மூட்டையை அழுத்தி அழுத்தி பார்த்தான் இரு கைகளாலும். பிறகு திருப்தி அடைந்தவனாய் மீண்டும் கடிவாளத்தை ஒரு கையில் ஏந்தி இன்னொரு கையில் அந்த மூட்டையுடன் புறவியை தட்டிவிடவே புறவி படிகளில் இறங்கி வேகமாக மரங்களிடையே புகுந்து மறைந்து விட்டது. காத்தன் மீண்டும் உள்ளே சென்று வீட்டு கதவை தாழிட்டுக் கொண்டான். அதுவரை பொறுமையாக இருந்த உக்கிரனும் மற்றோரும் எல்லோருக்கும் மேலாக நீலவள்ளியும் சினத்துடனும் பரபரப்புடனும் எழுந்தார்கள். அவர்களை சத்தம் செய்யாதிருக்கும்படி உத்தரவிட்ட வீரநாராயணன் மட்டும் புதர்களின் மறைவில் இருந்து கிளம்பி தனது புறவியில் ஏறி எதிரே இருந்த வீட்டை நோக்கி விரைந்தான். வீரநாராயணன் புறவையும் படிகளில் பாய்ந்து ஏறி வாயிலின் முகப்பில் நின்றது. மீண்டும் அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டு தீபத்துடன் காத்தன் வந்தான். ஆனால் எதிரே நின்றவனை கண்டதும் அவன் முகத்தில் குழப்பம் அதிகமாக தெரிந்தது. கிளியும் பெரிதும் பரவியிருந்தது. திரும்பி உள்ளே ஓட முயன்றான் காத்தன். ஆனால் வீரநாராயணன் புறவி சரியென்று திரும்பி அவனுக்கு முன்னால் தாவி வீட்டு வாயிலை அடைத்து நின்றது. பந்தத்தை முன்பு நீலவள்ளி மீது வீசியது போல வீரநாராயணன் மீது தீபத்தை வீச முயன்ற காத்தன் பிரம்மை பிடித்து நின்றான். அடுத்த வினாடி அவன் கையில் இருந்த தீபம் வீரநாராயணன் புறவியில் இருந்தபடியே வீசிய கடிவாளத்தின் முனையால் அவன் கையிலிருந்து பறிக்கப்பட்டு தொலைவில் போய் விழுந்தது. அப்படி விழுந்த தீபத்தின் மண்ணமைப்பு சுக்கலாகிவிட்டாலும் அதிலிருந்த எண்ணெயும் திரியும் பக்கத்தில் இருந்த சுள்ளிகளை பற்ற வைத்தது. அந்த சமயத்தில் காத்தனை சர்வசாதாரணமாக நோக்கிய வீரநாராயணன், காத்தா, அந்த சுள்ளிகளில் ஒன்றை மாத்திரம் தீயுடன் எடுத்துக்கொள். இங்கு நமக்கும் வெளிச்சம் வேண்டும். மற்றவற்றை அணைத்து விட்டு வா. நாம் பேச வேண்டியது நிரம்ப இருக்கிறது என்று உத்தரவிட்டான். குரல் மேலுக்கு சாதாரணமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பும் எச்சரிக்கையும் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒழித்ததால் காத்தன் சொன்னபடி செய்தான். காத்தா, முன்னால் உள்ளே செல். ஆனால் சுள்ளியை தீயுடன் என் முகத்தில் எரிய முயலாதே. நான் நீலவள்ளியும் அல்ல, என்னை பின்னால் இருந்து மண்டையில் அடிக்க காயல் பிரதிநிதியும் இங்கு இல்லை என்று முன்னால் நடந்ததை விளக்கவும் செய்தான். காத்தன் எரியும் சுள்ளியுடன் வீரநாராயணன் அருகில் வந்தான். அப்படியானால் அன்று எங்களை நோக்கி வந்த புறவி உங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். ஆம், ஒற்றை சொல் பதில் வந்தது. நானும் ராஜ பிரதிநிதியும் மறைந்ததும் நீங்கள்தான் நீலவள்ளியை காத்திருக்க வேண்டும். அவளை நீங்கள் தூக்கி தோளில் போட்டுக் கொண்டதை நானே பார்த்தேன் மறைவிலிருந்து என்றான் காத்தன். வீரநாராயணன் வதனத்தில் சந்தேக சாயை படர்ந்தது. பிரதிநிதியும் என்னை பார்த்தாரா என்று வினவினான் சந்தேகம் குரலில் ஒலிக்க. இல்லை, அவர் என்னை தவிர வேறு யார் கண்ணிலும் படுவதில்லை. யார் வந்தாலும் மறைந்து விடுவார் என்றான் காத்தன். ஏன் என்று வினவினான் வீரநாராயணன். காரணம் தெரியவில்லை. நீதியை அரசர் பெயரால் நிலைநாட்ட வேண்டிய ராஜ பிரதிநிதி ஏன் யாரை கண்டாலும் மறைய வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை என்று காத்தன் சொன்னான். சிறிது சிந்தித்தான் வீரநாராயணன். பிறகு காத்தனை நோக்கி, காத்தா, இங்கு நின்று பேசுவான் ஏன், உள்ளே போய் பேசுவோம் வா என்று அழைத்து புறவியில் இருந்து இறங்கி காத்தனை தொடர்ந்தான் வீட்டுக்குள். உள்ளே செல்லும் முன்பு சற்றே தலையை திருப்பி ஒருமுறை புதர்களை கவனித்துவிட்டு சென்றான். வீட்டின் உட்புறம் பரமசுத்தமாக இருந்தது. அவ்வப்பொழுது அது உபயோகத்தில் இருந்ததை வீரநாராயணன் புரிந்து கொண்டான். வீட்டுக்குள்ளே முகப்பில் ஒரு கூடமும் அடுத்து சிறு சமையற்கட்டும் இருந்தன. அதை அடுத்து துருபிடித்த பழைய போட்டால் போட்டப்பட்ட ஒரு அறையும் இருந்தது. காத்தன் சுள்ளி தீபத்தை காட்ட இவை அனைத்தையும் வீரநாராயணன் பார்த்தாலும் எதிலும் அக்கறை காட்டவில்லை அவன். சரி காத்தா, இந்த வீட்டில் என்ன இருக்கிறது பார்ப்பதற்கு? தீபத்தை கொளுத்து, நாம் சிறிது நேரம் பேசுவோம் என்றான். சுள்ளியில் இருந்த சுடரை கொண்டே முகப்பு அறையில் இருந்த குத்து விளக்கை ஏற்றினான் காத்தன். அந்த விளக்கு பின்னால் பாண்டிய நாட்டு குயவர் செய்த பலவித அலங்கார மண் விளக்குகள் இருந்ததை கண்ட வீரநாராயணன் பெருமூச்சு விட்டு, காத்தா, இந்த நல்ல விளக்குகளில் ஒன்றை இன்று நான் உடைத்து விட்டேன். பாண்டிய நாட்டு மண் சிற்பிகளுக்கு நான் செய்த அவசாரம் இது என்று கூறினான். கவலைப்படாதீர்கள் எஜமான், இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் விளக்குகள் இந்த வீட்டின் பின்கட்டில் கிடக்கின்றன என்று சொல்லிக் கொண்டு போன காத்தன் சட்டென்று பேச்சை நிறுத்தி விழித்தான். இந்த வீட்டுக்கு பின்கட்டு வேற இருக்கிறதாகத்தா என்று ஏதுமறியாதவன் போல் கேட்டான் வீரநாராயணன். வீரநாராயணன் இந்த கேள்வியை கேட்பதற்குள் தன்னை சமாளித்துக் கொண்ட காத்தன், இருக்கிறது எஜமான் என்றான். எனக்கு அதை காட்டவே இல்லையே நீ என்று அழுத்துக் கொண்டான் வீரநாராயணன். அது நீங்கள் பார்க்க தகுந்ததல்ல எஜமான், சமாளித்தான் காத்தன். ஏன் காத்தா? அதில் தட்டுமுட்டு சாமான்கள் கிடைக்கின்றன. தவிர ஓட்டை உடைசல்களை அங்குதான் போடுகிறோம். அவற்றுள் இந்த மண் விளக்குகளையும் குவிக்கிறோம். பாம்பு தேல் எல்லாம் அந்த அடைசலில் இருக்கும். அப்படியா? ஆமாம் எஜமான். காத்தா, நான் பாம்பையும் தேலையும் பார்த்து நாளாகிறது எஜமான். ஆனால் அதனால் அவை இருந்தாலும் பார்க்கலாம். அந்த பின்கட்டையும் பார்ப்போமே என்றான் வீரநாராயணன்.
இதை கேட்டதும் காத்தன் நடுங்கினான். வேண்டாம் எஜமான், வேண்டாம் என்று கெஞ்சினான். காத்தா என்று மீண்டும் அழைத்தான் பிறந்தான். எஜமான், ஏன் அச்சப்படுகிறாய் அதை காட்டுவதற்கு? உங்கள் நன்மைக்குத்தான் எஜமான். என் நன்மைக்கு என்ன, பாம்பு கடித்துவிடும் என்று அஞ்சுகிறாயா? ஒரு வினாடி விழித்தான் காத்தன். பிறகு வீரநாராயணன் அருகில் வந்து, எஜமான், இந்த ஒரு விஷயத்தில் அடம்பிடிக்காதீர்கள். காரணமாகத்தான் சொல்கிறேன், உங்கள் நன்மையை முன்னிட்டுத்தான் சொல்கிறேன் என்று மன்றாடினான். ஆனால் வீரநாராயணன் அசையவில்லை. ஓசைப்படாமல் திற, நானும் ஓசைப்படாமல் பார்த்து விட்டு வருகிறேன் என்று ரகசியமாக சொன்னான். சரி எஜமான், ஆனால் ஒன்று, அங்கு காண்பதை நீங்கள் யாரிடமும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கையை நீட்டினான் காத்தன். வீரநாராயணன் கையில் அடித்து சத்தியம் செய்யவே மெல்ல ஒரு பக்கத்து வாயிற்படி வழியாக பின்கட்டுக்கு அழைத்துச் சென்றான் காத்தன். அங்கிருந்து ஒரு வீட்டை ஓசைப்படாமல் திறந்து கதவையும் கால்வாசி திறந்து உள்ளே எட்டி பார்த்தான் திருடனை போல். பிறகு வீரநாராயணனையும் அருகில் வர சொல்லி பின்கட்டியிருந்த நிலையை காட்டினான். அதை இரண்டு வினாடிகளே பார்த்த வீரநாராயணன் திரும்பி வரவே காத்தன் மிக மெதுவாக கதவை சாத்தினான். மீண்டும் இருவரும் கூடத்துக்கு வந்தவுடன், காத்தா, இவர்கள் வந்து எத்தனை நாளாகின்றன என்று வினவினான். 10 நாளாகின்றன என்றான் காத்தன். சரி, இவர்கள் வந்த படகு எங்கே என்று விசாரித்தான் வீரநாராயணன். இந்த இடத்திலிருந்து தென்புறம் சென்றால் பெரிய முந்திரி தோப்பு இருக்கிறது என்று காத்தன் குறிப்பாக சொன்னான். வீரநாராயணன் புரிந்ததற்கு அறிகுறியாக தலையாட்டினான். ஆம், பார்த்திருக்கிறேன் என்றும் சொன்னான். காத்தன் அதற்கு பின்பு ஏதும் பேசவில்லை. வீரநாராயணனின் உத்தரவுகளை பிறப்பித்தான். காத்தா, நீ குற்றவாளி அல்ல, ஒரு பெரிய மனிதனின் அயோக்கியனின் கைப்பாவை. உனக்கு அரசனிடம் மன்னிப்பு கிடைக்கும், ஆனால் நீ இனிமேல் நான் சொல்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். தாங்கள் யார் என்று கேட்டான் காத்தன். அவசியம் வரும்போது சொல்கிறேன் என்ற வீரநாராயணன், காத்தா, விளக்கை ஊதிவிடு, நீயும் உறங்கு, வழக்கம் போல் காலையில் பின்புறமாக சென்றுவிடு என்று கூறினான். காத்தன் வளைத்தான். பிரபு, நான் அப்படி வருவதும் போவதும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வினவினான் விவரம் புரியாமல். அவசியம் வரும்போது சொல்கிறேன் என்று வீரநாராயணன் வெளியே சென்றான். காத்தனும் விளக்கை ஊதிவிட்டு கதவை சாத்திக் கொண்டான். வீரநாராயணன் வெளியே வந்ததும் நேராக புதர்களுக்கு அருகே சென்று உக்கிரனை அழைத்து, உக்கிரா, சீக்கிரம் உன் நண்பர்களுடன் உன் கோட்டைக்கு சென்றுவிடு. இன்றிலிருந்து 8வது நாள் நான் அங்கு வருகின்றேன். கோட்டையை பாதுகாப்புக்கு பலப்படுத்து என்று கூறினான். உக்கிரன் விழித்தான். என் கோட்டையை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் பிடிக்க முடியாது என்றான். பிடிக்க முடியாத எந்த கோட்டையும் உலகத்தில் கிடையாது. ஆகையால் வீண் எண்ணத்தால் அஜாக்கிரதையாக இருக்காது. இன்னும் 4-5 நாட்களில் உன் கோட்டை முற்றுகையிடப்படும் என்று தெளிவாக்கினான். யாரால் என்று கேட்டான் உக்கிரன். யார் உன் முத்தை, அதாவது நீ திருடிய முத்தை திருடுகிறார்களோ அவனால். சிறிது சிந்தனையில் இறங்கினான் உக்கிரன். சற்று முன்பு புறவியில் வந்தானே, அவனிடம் காத்தன் ஒரு மூட்டையை கொடுத்தானே, அதில் என்ன இருந்தது என்று கேட்டான். சர்வ சகஜமாக வந்தது வீரநாராயணன் பதில், உன் முத்தில் சிறு பகுதி என்று.